வணக்கம். இன்னைக்கு வீடியோ என்ன பார்ப்போம்னா, ஹெலிகாப்டர் ஷாட் எப்படி அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். முதல்ல இந்த ஹெலிகாப்டர் ஷாட் எதுக்கு வந்திருக்கு, யார் இன்வென்ட் பண்ணா அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, ஆப்வியஸ்லி நம்ம தலை தாங்க. நம்ம தலை தோனி தான் இந்த ஹெலிகாப்டர் ஷாட் வந்து ஃபேமஸ் பண்ணியிருக்கோம். ஹெலிகாப்டர் ஷாட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப டிஃபிகல்ட்டான பால், அதாவது எது, யார்க்கர் தான். இந்த யார்க்கர் வந்து என்ன பண்ணணும்னா, பவுலருக்கும் சமயத்தில் கை கொடுக்கும், பேட்ஸ்மேனுக்கும் சமயத்தில் கை கொடுக்கும். இந்த யார்க்கரை யூஸ் பண்ணி அடிக்கணும், இந்த யார்க்கரில் பெரிய ஷாட்ஸ் வேணும், நிறைய ரன்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னோம்னா, நம்ம வந்து ஹெலிகாப்டர் தான் போய் ஆகணும். மற்ற ஷாட்ஸ் வந்து நமக்கு அவ்வளோவா கை கொடுக்காது அப்படி தான் சொல்லணும். ஸோ அதனால தான் நம்ம இப்போ ஐபிஎல் எடுத்துக்கிட்டாலும் சரி, டிஎம்பிஎல் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த நடராஜன் இருக்கார் பார்த்தீங்கன்னா, வெறும் யார்க்கராக போட்டுட்டு இருக்காங்க. ஸோ டெத் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் யார்க்கர்ஸ் தான் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும், பேட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும். அந்த யார்க்கரை எப்படி நம்ம எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் வந்து ஹெலிகாப்டர். நம்ம அந்த யார்க்கரவே நம்ம சிக்ஸ் எடுத்துட்டோம், ஆறு ரன் எடுத்துட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட கான்ஃபிடென்ட் உடைய ஆரம்பிச்சிடும். ஓகே, அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஷாட்டை எடுத்திருக்காங்க. இந்த யார்க்கருங்கிறது என்ன பால் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பேட்டிங் பிடிச்சிட்டு இருக்கும்போது நம்மள்ட்ட இங்கே விழுற பால் தான் யார்க்கர்ஸ். ஓகே, இந்த ஏரியாவில் இருக்கிற பால் தான் யார்க்கர்ஸ். இது என்ன ஆகும்னா, நம்ம இப்படி போய் அடிக்கணும், இல்லை இப்படி ஒரு மாதிரி பால் இப்படி அடிக்கணும், இல்லை பின்னாடி இருந்து ஸ்லோக் ஆடணும், இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பால். ஸோ மோஸ்ட்லி நம்ம இந்த ஷாட்டுக்கு போனோம் அப்படின்னா, நம்ம பால் மேலே மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, இங்கே பிச்சாக பால் மேலே ஸ்டெம்முக்கு தான் போகும், ரைட்? ஸோ அதுதான் வந்து இந்த யார்க்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு டேஞ்சர். முன்னாடி போகிறோம் அப்படின்னால பால் மிஸ் பண்ணுறோம்னா ஸ்டெம்புக்கு தான் போகும். ஸோ அதை நம்ம முன்னாடியே போகாமல் பாலே நம்ம ஐயில் வச்சுருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஹெலிகாப்டர் தான் இங்கே போகிறோம் அப்படின்னா அப்படி தூக்கி விட்றோம். ஸோ இங்கே பிச்சாகிற பால் என்ன ஆகுது, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேட்டில் ஏறிடுது. ஸோ சப்போஸ் நம்ம பேட்டு மிஸ் ஆனால் எங்கே வந்து விழும் பால், நம்ம லெக்கில் வந்து விழும். ஓகே, நம்ம போல்ட் ஆக மாட்டோம். ஸோ அதுக்காக தான் இந்த யார்க்கர் வந்து ஹெலிகாப்டர் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறது. அப்படி ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இது வந்து நம்ம ஸ்லிங்கு. ஓகே, இந்த ஸ்லிங் வந்து என்ன அப்படி நம்ம அதுக்கு ஆர்டினரி ஷாட் ஆடும்போது இந்த ஸ்லிங் வந்து பின்னாடி வந்து கம்ப்ளீட் ஆகணும். அப்போ தான் நமக்கு வந்து நம்ம தூக்கி விட்ட தூரம் அங்கே போய் இறங்கும் பால், ரைட்? ஸோ அதனால தான் வந்து எல்லாரும் ஷார்ட் எடுத்தோன்னா இந்த ஸ்லிங்கை கம்ப்ளீட் பண்ணுங்க, கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹெலிகாப்டரை பொறுத்த வரைக்கும் அடிச்சுட்டோம் கம்ப்ளீட் பண்ணிடணும். கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவும் பெரிய சிக்ஸுக்கு போய் விழுவோம். ஓகே, உங்களுக்கு யாருக்கிறத தவிர நீங்கள் வேறு எந்த பாலுக்குமே ஹெலிகாப்டர் போகணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அன்னறியாகவே எல்லா பால்லையுமே உங்களுக்கு ரன்ஸ் வரும். டிஃபிகல்ட்டான பால், டெத் ஓவர் ஸ்பெஷல் பால் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா யார்க்கர்ஸ், அந்த யார்க்கர்ஸ்க்காக தான் இந்த ஹெலிகாப்டர். ஓகே, குட் லக்.